கஜா புயல் பாதித்த பகுதிகளை மூன்றாக பிரித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இந்த மூன்று பகுதி எதன் அடிப்படையில பிரிக்கப்பட்டிருக்கு? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். அமலா, அதாவது கடந்த மாதம் மதுக்கரையில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று சூறாவளி புயலாக கடந்த மாதம் 16ஆம் தேதி நாகப்பட்டினம் அருகே கரையை கடந்தது. இந்த புயலானது நாகப்பட்டினம் அருகே கரையை கடந்த போது 110 கிலோமீட்டருக்கும் மேலாக காற்று வீசியது. மேலும் இந்த புயலின் கண் பகுதியானது நாகை மாவட்டம் மற்றும் அதைத் தொடர்ந்து திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு கோட்டமான கொடைக்கானல் கோட்டத்தையும் வழியாகவும் இந்த கண் பகுதி கடந்து சென்றது. தற்போது இந்த புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள், இந்த புயலால் கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. இந்த 11 மாவட்டங்களையும் 3 வகையாக பிரித்து தற்போது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புயலானது புயலின் கண்பகுதி கடந்து சென்ற நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் கோட்டத்தின் பகுதி, இந்த 5 இடங்களுமே அதிகம் புயல் பாதித்த இடங்களாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மிதமான பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளாக திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு தாலுகா மற்றும் திருச்சி மாவட்டத்தின் மருங்காபுரி, மணப்பாறை தாலுகாக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைவான பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளாக, அதாவது கூரை சரிந்து விழுந்தது, மரங்கள் விழுந்தது மற்றும் பயிர்கள் சேதமடைந்த உள்ளிட்ட இந்த சேதங்களின் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தின் நிலக்கோட்டை, நத்தம் உள்ளிட்ட தாலுகாக்களும், கரூர் மாவட்டத்தின் கடவுர், குளித்தலை, அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், கரூர், மண்மங்கலம் தாலுகாக்களும், கடலூர் மாவட்டத்திலும் கூட பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, காட்டுமன்னார் ஆகிய தாலுகாக்களும், மதுரை மாவட்டத்தில் மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு மற்றும் விஸ்வம்பட்டி, பேரையூர், வாடிப்பட்டி ஆகிய தாலுகாக்களும், சிவகங்கை மாவட்டத்தின் சிங்கம்புணரி, காரைக்குடி, திருப்பத்தூர் ஆகிய தாலுகாக்களும், தேனி மாவட்டத்தின் தேனி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கம், உத்தமபாளையம் உள்ளிட்ட தாலுகாக்களும், ராமநாதபுரத்திலும் ராமேஸ்வரம், கீழக்கரை, பரமக்குடி உள்ளிட்ட தாலுகாக்கள், திருச்சியில் திருவெரும்பூர், ஸ்ரீரங்கம், லால்குடி, மரச்சநல்லூர், மிஷரி, குறையூர், தொட்டியம் ஆகிய தாலுகாக்கள் மிதமான குறைந்த அளவு பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பான அரசாணையானது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் கடந்த 10ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை ஆவணப்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மறுசீரமைப்பு செய்வதற்கு நிதியை கோருவதற்கும் உதவிகரமாக இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அங்கலாம் சதீஷ், இதன் அடிப்படையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அமலா, ஏற்கனவே முதற்கட்ட பாதிப்புகளை ஆராய்ந்து இந்த 11 மாவட்டங்களிலும் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பதை ஆராய்ந்து இந்த மீட்பு பணிகளுக்கும் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்கும் தேவையான நிதியை மத்திய அரசுடன் தமிழக அரசு கோரியுள்ளது. அது ஒரு சிறுபகுதி தான் தற்போது வந்திருக்கும். முட்டுகள் தனது பேரிடர் தமிழ்நாடு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வெளியிட்ட 1000 கோடியை வைத்துதான் தற்போது மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் முழுமையான மீட்டுருவாக்கம் மற்றும் கட்டமைப்பை மேற்கொள்வதற்கு அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களை அடையாளம் காணும் முயற்சியாகத்தான் இந்த பகுதிகள் அனைத்தையும் அடையாளம் காணப்பட்டு தற்போது அவை ஒரு ஆவணப்படுத்தப்படும் விதமாக அரசனாக வெளியிடப்பட்டுள்ளது. இன்னும் இந்த புயல் பாதித்த மாவட்டங்களில் வீடு இழந்தவர்களுக்கு 1 லட்சம் வீடுகள் வரைக்கும் கட்டித்தரப்படும் என்ற ஒரு முதல்வர் அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். மேலும் இந்த மறு சீரமைப்பு மற்றும் புனரமைப்பு திட்டங்களுக்காக 2 அதிகாரிகளையும் நியமித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. அந்த 2 அதிகாரிகளும் தற்போது தங்களது பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்த பாதிப்புகள் ஏற்பட்ட அளவீடுகளின்படி, இந்த மிதமான மற்றும் குறைவான மற்றும் அதிகமான இந்த அளவீடுகளின்படி இந்த சீரமைப்பு மற்றும் மீட்பு பணிகள் தொடர்பான பணிகளை அவர்கள் மேற்கொள்வதற்கு உதவியாக தற்போது இந்த அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. சதீஷ், மத்திய குழுவோட ஆய்வு முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட வந்துட்ட நிலையில நிவாரணம் வந்து நமக்கு ரொம்ப தாமதமா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில இப்போது இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது மத்திய குழு கடந்த புயல்களின் அடிப்படையில் பார்க்கமானால் கூட இந்த புயலுக்கு மத்திய குழுவானது மிக விரைவாகவே வந்து தங்கள் பணிகளை முடித்து மத்திய அரசிடம் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் என்றுதான் கூற வேண்டும். ஆனாலும் கூட அந்த நிதியானது தமிழக அரசு எதிர்பார்த்த அளவில் முழுமையாக பெறப்படவில்லை. தமிழக அரசின் பேரிடர் நிவாரண நிதியில் உள்ள நிதியை வைத்துக் கொண்டுதான் தற்போது மீட்பு பணிகள் மற்றும் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஒட்டுமொத்தமாக சேதமடைந்த கணக்கீடுகள் என்பது தற்போது வரை எந்த துறையிலும் முடியவில்லை. அதாவது சுற்றுச்சூழல் துறை மற்றும் வனத்துறை சார்பில் கீழே விழுந்த மரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடும்
இருக்கட்டும், தோட்டக்கலைத்துறை சார்பில் தோட்டப்பயிர்களை பாதிப்பு ஏற்பட்டு பாதிப்பு உண்டான பயிர்கள் கணக்கீடாகட்டும், மேலும் வேளாண்மைத்துறை சார்பில் பயிர்கள் வேளாண் பயிர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்ற கணக்கீடாகட்டும், எதுவுமே இன்னும் முழுமையாக முடியவில்லை. ஏனெனில் அனைத்து கிராமங்களுக்கும் செல்லும் சாலைகள் அனைத்தும் முழுமையாக துண்டிக்கப்பட்டு அந்த சாலைகளை அணுகவே முடியாமல் இருந்த காரணத்தால் இந்த பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி அனைத்து கணக்கீட்டு பணிகளும் கிட்டத்தட்ட 90% மேலாக நிறைவடைந்துள்ளது. அந்த அறிக்கை தயாரிக்கும் பணிதான் தற்போது நடைபெற்று வருவதாக இன்று வேளாண் துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் கூட தெரிவித்துள்ளனர். இந்த அரசாணையின் உதவியும் கொண்டு இந்த கணக்கீடுகளும் முழுமையாக நிறைவு பெறும் பட்சத்தில் மேற்கொண்டு நிதியை மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்கும் உதவியாக அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மூன்றாக பிரித்து அரசாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்டோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.